ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டூ வீலர் வீடியோ கேட்டிருக்கீங்க. டூ வீலர் உங்களுக்கு இப்போது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது சோக்கை வந்து, இந்த சோக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து வெளியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மேலே உங்களோட கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணி போகலாங்க. மார்னிங் இது ஒரு நல்லது. ஸ்டார்ட் பண்ணி முடித்த பின்னாடி உங்களோட சோக்கை உள்ளே தள்ளிடணும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேர் ரைட் சைடு உள்ளதில் இந்த இதில் ஏதோ ரெண்டு விரல், முடிஞ்சால் ரெண்டு விரல் வைங்க, இல்லை நாலு வச்சா கூட, நாலு வச்சிங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியாது உங்களுக்கு. அதனால் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக இப்படி வச்சிடணும். ஆக்சிலேட்டர் டவுன் பண்ணும்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், ஃபுல்லாக நீங்கள் ஹோல்டு பண்ணணும். லெஃப்ட் கை எப்போவுமே இந்த பிரேக்கில் இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி உடனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடியான பொசிஷனில் எப்போவுமே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் இப்போ பார்ப்போம். பிரேக்கை ரைட் ஹேண்ட் சைடு, பிரேக்கை வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட்பேரில் பிரேக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வண்டியை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணுறது எதுக்குன்னா, உங்களோட கை வந்து பேலன்ஸ் ஆகணும். நீங்கள் நின்று நல்லா காலை அப்படி ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டிக்கோங்க. நின்றுக்கிட்டு ஒரு கையில் இப்படி ஷேக் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு. அதுக்கப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு பிரேக்கை ஹோல்டு பண்ணிவிட்டு, பிரேக்கை ஏன் ஹோல்டு பண்ண சொல்கிறேன்னா, இல்லைனா வண்டி இங்கே எங்கே மூவ் ஆகும். பிரேக்கை ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஷேக், இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இப்படி இப்படி இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது இதில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் கையில். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வண்டி நீங்கள் எங்கேயா அங்கே மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட அந்த இந்த பேலன்ஸ் டெய்லி காலையில் கொஞ்சம் ஒரு 5 or 10 times ரெண்டு கையிலையும் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 days பிறகு உங்களுக்கு வண்டியோட ஃபுல் பவர் உங்களுக்கு கையில் கிடைக்கும். இப்போ எந்த இடத்துலையாவது ஸ்லிப் ஆனால் அது உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து கைக்குள்ளே நிற்கும். அது ஒன்று. பிறகு வந்து எப்படி சீட்டில் உட்காரதுன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். எப்படி உட்காரதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள். சீட்டில் இந்த மாதிரி உட்காந்து ஓட்டுறது தப்பு. வாய்ஸ் கேக்குதா? இந்த மாதிரி இந்த டிப்பில் உட்காந்து ஓட்டுறது நிறைய லேடிஸ் பார்க்குறது ரொம்ப தப்பு, பேலன்ஸ் கிடைக்காது. இப்படி உட்காந்து இங்கே கேப் இருக்கும், இந்த கேப் தேவை. ரெண்டு காலும் தரையில் ஊண்டிடுது, கால் ரெண்டு ஃபுல்லாக தரையில் இருக்கணும். இப்போது இந்த ஆக்டிவாக உள்ளே வந்தது பார்த்தீங்க இல்லையா. உள்ளே வரும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போ திருப்பி நான் எப்படி உள்ளே வர்றேன், எப்படி உள்ளே வரோன்றது பாருங்கள். உள்ளே வரும்போது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். உள்ளே வந்து இப்படி போய் இப்படி கட் பண்ணுறீங்க இல்லையா, கட் பண்ணி உள்ளே என்ட்ரி பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது, இந்த பேக் சைடில் வந்து இந்த ஃபுட் ஸ்டெப் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபுட் ஸ்டெப்பு கரெக்டாக வந்து இந்த டோரில் தட்டும்.
டோரில் தட்டுது, தெரியுதா? டோரில் ஃபுட் ஸ்டெப்பு தட்டுது. ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பரவாயில்லைங்க. பாருங்கள் ஃபுட் ஸ்டெப் பாருங்கள், ஃபுட் ஸ்டெப்பும் டோரும் இவ்வளோ தான் கேப் இருக்கும். ஸோ மேஜர் ஆக்சிடெண்ட் வரக்கூடியது ஃபுட் ஸ்டெப் மூலமாக தான். ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு? வண்டி நீங்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகி நல்லா ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இதாக ஆகிடுது ஆகிற வரைக்கும் இந்த ஃபுட் ஸ்டெப்பை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஏற்றி வச்சு தான் ஓட்டணும். இது இறக்கி இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் தெரியுதா? வண்டியை விட்டு இது வெளியில் தள்ளியிருக்கும். வண்டியை விட்டு வெளியே தள்ளும்போது போகிற வர்றவங்க லெஃப்டில் போகிறது காரு இதெல்லாம் இதுதான் இடிக்கும். ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இது எப்படி மடக்கி வச்சு தான் ஓட்டுறோம்.